ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். ஸோ எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஈசிஆர் ரோடு தான் போயிட்டுருக்கேன். ஈசிஆரில் எங்கே போகிறேன்னு தெரில. ஸோ சும்மா ஜாலியாக ஒரு சண்டே சோலோவாக போயிட்டுருக்கேன். ஸோ அங்கே அப்படியே போயிட்டே பேசுவோம். ஆறு சிக்னல் போடணும். ரொம்ப நேரம் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போட்டாச்சு. ஸோ இப்போ மூவ் பண்ண வேண்டியது தான். திருப்பி இப்போ யூடர்ன் போட்டுட்டு இந்த வழியாக அப்படியே போகணும். ஓ, எல்லாம் ரொம்ப ஸ்பீடாக வராங்க. நம்ம ஒரு 50-60 தான் போவோம். ஸோ வண்டி எடுத்து ரெண்டு நாள் தான் வருது. ஸோ அதனால் 50-60 போவோம். நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதான் கூட எனக்கு தெரில. ஃபஸ்ட்டு இந்த வண்டி ஓட்டுறதுக்கு அப்படியே ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக இருக்குது. இவ்வளோ நாளாக வந்து டாமினார் ஓட்டிட்டு திடீர்னு ஓட்டுறது பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக இருக்குது வண்டியே. அது வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கும், இது கொஞ்சம் லோவாக இருக்குது. ஸோ நிறைய ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த வண்டிக்கும் அந்த வண்டிக்கும். நான் பார்த்தீங்கன்னா ஜாக்கெட் எதுவுமே போடல, ஒரு சும்மா ஷார்ட் ஸ்பின் போடலான்னு தான் சொல்லி வந்தேன். என் வாய்ஸ் கேட்குதுன்னு நினைக்கிறேன். நான் மாஸ்க் போட்டுட்டு பேசுகிறேன், அதனால் ஒழுங்காக கேட்காது. கேட்டாலும் கேட்கலாம், இல்லை கேட்கட்டி போகலாம், தெரியாது. இல்லைனா வாய்ஸ் ஓவர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு எங்கே போகலாம்? ஈசிஆர் போகிறோம். ஆனால் எங்கே ஈசிஆரில் எங்கே போகிறோன்னு நம்மளுக்கு சுத்தமாக தெரியாது. அதான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே ரோடுக்கெலாம் வந்து ஒரு 3 மாதம் மேலே ஆச்சு. நான் ரைடு போய் ஒரு 3 மாதம் மேலே ஆச்சு. ஈசிஆர் பக்கம் வந்து 3 நாள் ஆகுது. ஸோ ஆஃப்டர் சோ மெனி லாங் டேஸ், சோ மெனி லாங் டைம், ஆஃப்டர் சோ மெனி லாங் டைம் கம்பேர். ஸோ அதுவும் இல்லாமல் இது வந்து என் ஃபஸ்ட்டு மோட்டோ லாகிங். எதனால் தப்பு இருந்தால் கமெண்டில் சொல்லிவிடுங்க. வண்டியில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆக்சரிஸ் நிறைய ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. எல்லாமே அவங்க டெலிவரி கொடுக்கும் போது எதுவுமே ஃபிக்ஸே எதுவுமே பண்ணி கொடுக்கல. நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் போல இருக்குது. எல்லாத்தையும் பாக்ஸ் பாக்ஸாக எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க.
நார்மலாகவே மதிக்கவே மாட்டாங்க போல ரெட் சிக்னல்லாம். அதாவது வயலேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கானே. நம்ம நிற்போம், அங்கே போகிறோம் அங்கே போகிறோம் அங்கே போகிறோம், நான் அப்படி வரேன் அப்படி வரேன். ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா என்ன ஆகுது பாருங்க, போயிட்டே இருக்காங்க. இப்படாதான் பாருங்க, அந்த 60 தான் மெயின்டைன் பண்ணிட்டு போகிறேன். உங்களுக்கு தெரியுதா தெரியுதுல்ல, 60 தான் மெயின்டைன் பண்ணுறோம். அந்த முறுக்கிட்டு வண்டி ஒரு 160 அப்படியே ஓட்டிட்டு போனோம்னா சார் முறுக்க முடியாது. அதுதான் மாட்டுறீங்க, இன்ஜின் ஸ்பாயில் ஆயிடும். நம்ம இப்படியே போவோம். போகிறது கூட சூப்பராக இருக்கணும் வண்டி. நான் இதைக்கு வண்டி இதைக்கு முறுக்கிட்டு தான் ஓட்டுவேன், நல்லா ஸ்பீடாக ஓட்டுவானா. அது மாதிரி 60 போகிறதுக்கே கொஞ்சம் ஜாலியாக இருக்குது. ஸ்லோவாக போயிட்டு அந்த காற்று அதெல்லாம் அப்படியே வாங்கிட்டே அப்படியே போகிறது ரொம்ப சூப்பராக இருக்கணும். இதில் நையாது கருப்பாக இருக்குது ரூட்டு இருட்டா. பாருங்க அந்த கிளவுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வியூ தெரியுது நினைக்கிறேன். 180 எடுத்துட்டு இருக்கேன். சரிதா கிளவுட்ஸ் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. வந்து பார்த்தீங்கன்னா பீச்சு போயிட்டு வரலாம், நல்லா இருக்கும். சன்ரைஸ் இங்கேருந்து பார்க்கலான்னு பார்க்குறேன், சன்ரைஸ் நல்ல இடமே கிடைக்கல. மாஸ்க் போடலை, ஸோ மைக்கில் இப்போ கொஞ்சம் கிளியராக கேட்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மாஸ்க் போட்டுருந்தப்ப எனக்கே ஒரு மாதிரி தான் கேட்டுது. அதான் இப்போ பார்த்தீங்கன்னா மாஸ்க் போடலை, இது எப்படி கேட்குதுன்னு சொல்லி பாருங்க. பயமுத்துறீங்க
நான் மட்டும் செவனேன்னு ஓரமாக போகிறேன். மகாபலிபுரம் கிட்ட வந்துட்டோமா? இல்லை, 8 கிலோமீட்டர்ஸ். மகாபலிபுரம் வந்துட்டோம். நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் யூட்டர்ன் போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புவோம். வீட்டுக்குல ஜூஹு போயிட்டு வீட்டுக்கு போவோம். பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் சைட் பார்த்தீங்கன்னா தெரியுதா?